வெல்கம் டு விஜே சிந்து வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அன்னை தெரசாவே வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு கருணை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ். நம்ம இதுக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் நிறைவு பெறுது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் நீங்கள் தான். நீங்கள் பார்த்ததுனால தான் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒன் இயர் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா இது இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரில. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி உங்கள் சார்பாக நம்ம இங்கே வந்து இந்த ஒன் இயர் செலிப்ரேஷனை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டி உங்களுக்காக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, நாங்கள் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருந்த ஸ்போர்ட்ஸ் டே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதில் வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சு பயங்கரமாக விளாட்ற மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. உங்களால் தான் இது, உங்களால் தான் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே அப்படின்னு நம்ம விஜய் சித்து விளாக்ஸ் ஆரம்பிச்சு இன்னையோட ஒரு வருஷம் ஆயிருக்குது. ஸோ ஜூன் 17ஆம் தேதி தான் போன வருஷம் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். ஸோ இன்னையோட ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ இந்த டே வந்து இன்னும் ஸ்பெஷல் டேவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் டேவாக வந்து இதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை நான் மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது. எல்லாரும் சேர்ந்து ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் டேன்றதை நாங்கள் அப்போ சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னாலே நம்ம டீமே ரெண்டாக பிரித்து இப்படி ஒரு டீம் இப்படி ஒரு டீம்னு வச்சுருக்கோம். ஆனால் இந்த டீமை மெயின்டைன் பண்ணணும்னா அதை தனியாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. வெல்கம் டு விஜய் சித்து விளாக்ஸ் தான். ஸோ இவங்க வந்து ஒரு ரெஃப்ரி. இவங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்கோம்னா அந்த போர்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் ஸ்கோர்ஸ் எல்லாம் போட போகிறாங்க. அடுத்து இன்னொரு ரெஃப்ரி ஒருத்தர் வர போகிறாரு. இவர் நாங்கள் சும்மாவே மாஸ்டர்னு கூப்பிடுவோம். இருப்பாரு அந்த ரன்னிங்லயே தெரியும். தெரியல அவருக்கு நல்லா. ஓகே. ஸோ இவர் வந்து நம்மளோட ஃபேவரட் மாமா. எல்லா டீம்லேயும் ஒரு மாமா இருப்பார்ல, அது மாதிரி இவர் எங்களோட ஃபேவரட் மாமா. எங்களோட எல்லா அக்கேஷன்லையும் இவர் இருந்திருக்காரு. இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு அவர் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தோம். அவர் எப்பேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மேன்றதை அவர் டவுசரை பார்க்கும் போதும், அவர் ஷூ, அவரோட கெட்டப் பார்க்கும் போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் டீம்.
கொடுத்தாலே இதான் நிலைமை, தெரிய மாட்டேங்குது. நாலு பேர் தானா? ஆனா இதெல்லாம் பிரேம்ல இல்லன்னு தெரியாம. ஐயோ, ஒருத்த நடிச்சா போதும் நாலு பேருமே நடிப்பாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த டீம். இல்ல வந்தோடனே ஸ்போர்ட்ஸ்னாலே வெற்றிய தெய்வமா பாக்குறதுதான். ஆனா அங்கேயே நீ தனியா தெய்வமா யாரு பாத்துட்டு இருந்தீங்க? அங்கேயே விழுந்த மாஸ்க் ஆட்டுறது எங்க டீமுக்கு பிடிக்கல, தள்ளி விட்டாங்க தெய்வமா. இவங்க யாரு? அவங்களோட ரெஃபரி, அவங்கதான் உங்களுக்கு ஸ்கோர்ஸ் எல்லாம் போடுவாங்க. காப்பி தான் அடிப்பானுங்க, சொந்தமாலாம் யோசிக்கவே தெரியாது. என்னன்னா இது சர்க்கஸ் நினைக்கிறேன். வந்து ஒருத்தன் டைவ் அடிக்கிறான், ஒருத்தன் பருத்து கிடக்குறான். யாரா குட்டியா நினைச்சது? என்ன சொல்லுங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலம்பா? அதாவது இங்கிலீஷ் சொல்ல என்ன ரொம்ப அழுத்த கூடாது, விட்டுருணும். சோ நாங்க சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ன எடுத்து வந்திருக்கீங்க? நாங்க இந்த மாதிரி குட்டிகார் நடிக்கிறது. ஓகே, ஆனா அதெல்லாம் போட்டியே கிடையாது. ஐயோ, குட்டிகார் நடிக்கிறது, சில்லுகோடு விளையாடுறது, ஆபியம், அதெல்லாம் கேமே கிடையாது. என்ன என்னடா சொன்ன நீ? எங்களுக்கு தெரியும், அண்ணன் பார்த்தாலே தெரியலையா ஒரு மாதிரி ஹாலிவுட்டான ஆளு. அண்ணன் பார்த்தாலே தெரியலையா ஒரு மாதிரி ஹாலிவுட். அது ஓகே, அண்ணன் ஒரு ஹாலிவுட்டான ஆளு. அவர் யோசிச்சு பேர் வைக்கணும். டீம் பேரே அது ரிலேட்டட் தான். இல்ல இல்ல, நாங்க நைட்ல தான் கொஞ்சம் வர்க் பண்ணுவோம். அதனால நீங்க நைட் நைட் வர்க் பண்ற மூஞ்சி தான் இங்க எல்லா மூஞ்ச பார்த்தாலுமே தெரியுது. நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு பயங்கரமா ஒன்னு வச்சிருக்கோம். என்ன எங்க டீம் பேர் என்ன? ரெடியா? ரெடி ரெடி. சரி ஓகே, கேமரா ஆஃப் பண்ணி இருங்க. ஓகே 5 6. சரியா தான் கொஞ்சம் பார்த்தாவே பாடிடலாமா? என்னது பார்த்தாவே? சிஆர் பாரதி ராஜா வந்து கமல் சார். 5 6 7. ராத்திரி ரவுடிஸ், ராத்திரி ரவுடிஸ், ராத்திரி. ராத்திரி ரவுடி, ராத்திரி ரவுடி, ராத்திரி ரவுடி. கண்டுபிடிச்சாரா? எல்லாமே பண்றதே அவர் தான்டா. ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய ஒரு மூணு கேம் சொல்லுங்க. நீ ஒரு மூணு கேம் சொல்லு. ஹாக்கி இருக்காரு, ஃபுட்பால் கண்டுபிடிச்சாரு, பேஸ்கெட் பால், எல்லாம் பால் தான். அவரே சொல்றாரு. சம்திங் நியூ, சம்திங் நியூ. பாடலும் பாடலும் நினைச்சுக்கிட்டானுங்க. இது ஸ்போர்ட்ஸ் நினைக்கல. ஸ்டெபன்
ஸ்டெப் 2 1 2 3 ஆக்சன் சுடுகாட்டு சூப்பர்மேன் சுடுகாட்டு சூப்பர்மேன் சுடுகாட்டு சூப்பர்மேன் சூப்பர் சுடுகாட்டு சூப்பர்மேன் சுடுகாட்டு சூப்பர்மேன் சுடுகாட்டு சூப்பர்மேன் சூப்பர் 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 ரவுடி சுடுகாட்டு சூப்பர்மேனும் ரெடி, எஸ் ராத்திரி ரவுடிஸும் ரெடி. என்ன யாராவது இது வரைக்கும் ஒரு ஜெர்சில 10,000 போட்டு பாக்குறீங்களா? இது என்ன என்ன ஒட்டக்க ஒட்டிக்க சூடு பறக்கும் பறக்குமா? தெரியுது, பார்த்தா என்ன எங்களுக்கு தெரியாது. அடுத்தது எடுச்சி எடுத்து காலா கில்லாடா. எதுக்கு பாரு எட்டு ரெய்னா மூடுடா வர்றவன். இது எல்லாருக்குமே தெரியும். வாப்பா நீ தானே இருக்கட்டுமே. ராம் கேட்டியா? நமக்கு தான் கேமரா வரல. 69-96 அப்படி இருங்க, நான் சாரங்க வந்து கூப்பிடுறோம். அது கீழே விரிச்சுக்கோங்க, எல்லாம் முது வலிக்கும். யாருனது சீக்கிரம் கொடுங்க, எங்க டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விளையாடுறதுக்கு. வேலண்டினோ ரோசின பைக் ஓட்டுற காம்படிஷன். எடிரா எடிரா அவரு என்ன என்ன நம்பரு?
இது டீமாடா இது 5000 10000 18 48 5000 யூனிக்கா வச்சிருக்கோம் சார் நாங்க ஷை யூனி ஷை 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 டீமா இது ஷை ஷை ஆக்சுவலா இந்த ஷைன்றதுக்கான காரணம் நாங்க சொல்றோம் ஒரு நாள் நாங்க எல்லாம் டீமா வெளியில போகும்போது ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை பத்தி நாங்க நினைச்சாலே ஏன்னா நாங்க ஒரு பெரிய இடத்துக்கு போறோம் ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்ட்டு போறோம் போற இடத்துல எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பாடு சில பேர் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல அப்படி யாருமே இது வரைக்கும் பண்ணதும் இல்லையா இதுக்கப்புறம் பண்ண போறதே இல்ல நல்லா போட்டுட்டு தெரியுமா ஒரு டீம்ல ஒரு வெறும் என்னடா நம்பர் 108 ஒரு எமர்ஜென்சினா உங்களுக்கு நான் ஓடி வருவேன் இவன் நல்ல நாள்லயே வரமாட்டான் எமர்ஜென்சிக்கு எங்க வர போறான் 108 ஆம்புலன்ஸ் மாதிரி வாங்கிருக்க எதிர்பார்க்கீங்க
அமுக டுமுக அமால் டுமால்.